வணக்கம், நான் உங்கள் பொற்கொடி சமையல். நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பருப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ரெண்டு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன், அப்புறம் ஒரு கிண்ண நிறைய சக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எவ்வளோ வருதுன்னு அரைச்சி பார்த்துக்கின்னு நம்ம அதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்கலாங்க. இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரெண்டு தேங்காய் நான் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சுக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் மிக்சியில். சக்கரை வந்து இந்த கிண்ணத்தில் வந்து 1/2 கிண்ணம் சக்கரை சேர்த்துக்கலாங்க. 2 கிண்ணம் தேங்காய் வருது நம்ம அரைச்சதில், நம்ம 1/2 கிண்ணம் போட்டுக்கலாம் சக்கரை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்து இந்த கடாயில் வந்து சேர்த்துடலாங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் சூடு எரிச்சிங்க, நம்ம வந்து இதில் அப்படியே சக்கரை சேர்த்துடலாம். 1/2 கிண்ணம் சக்கரை வந்து அமுத்தி எடுத்ததில் வந்து 2 கிண்ணம் தேங்காய் வந்துச்சு, நான் வந்து 1/2 கிண்ணம் சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்டுக்கே வந்து சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, பாகு எதுவுமே வைக்க தேவையில்லைங்க. ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த தேங்காய் பருப்பி. அப்படியே சக்கரை உருகி வரும். அடுப்பு வந்து சிறு தீயிலே வச்சுருக்குறேங்க, நையில் வைக்கலை. ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த பருப்பி. சக்கரை பாகு வைக்க தெரியாதவங்க கூட இந்த பருப்பி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ சக்கரை நல்லா உருகி அதுவே தண்ணி விட்டுன்னு வருங்க. வதங்குற நேரத்தில் நான் வந்து இந்த தட்டில் வந்து நெய் போட்டு தடவி வச்சுக்கிறேங்க. நெய் போட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நம்ம அப்போ தான் பீஸ் போடும்போது வந்து ஒட்டாமல் வருங்க. அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாருங்க, தண்ணி விட்டு நல்லா வந்துடுச்சு பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துடுச்சு. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பருப்பி சக்கரை நல்லா உருகி இந்த பாருங்கள் எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுங்க. நம்ம சர்க்கரையும் தேங்காயும் போட்டு 5 நிமிஷம்தான் ஆச்சு பாருங்க. அப்படியே கலர் மாறி வந்து பாருங்க, இது எல்லாம் அப்படியே ஒன்று கூடி வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இருக்கிறதுலே ஸ்வீட்டில் வந்து தேங்காய் பருப்பி தாங்க ரொம்ப ஈஸியாக செய்கிறது பாருங்க. எல்லாம் அப்படியே ஒன்று கூடி வந்து பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கை விடாமல் கலருங்க. நம்மளுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்துட்டால் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. நெய் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டுங்க பாருங்கள். தேங்காய் பருப்பி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இருக்கிற தண்ணியெலாம் கூட சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சர்க்கரையும் தேங்காயும் நல்லா இதுவாகிட்டு அந்த நம்ம நெய் ஊற்றுந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே வரும். அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எதுலேயும் ஒட்டாமல் வரும் இந்த பாருங்கள். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். தட்டில் கொட்டி நம்ம வந்து தட்டிக்கணுன்னா பீஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே நம்ம சேர்ந்தாப்பில் வருங்க இது பாருங்கள். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க. 10 நிமிஷம்தாங்க அவங்க இது செய்கிறதுக்கு. தொடங்க தட்டில் வந்து போட்டுடலாங்க. இப்போ இதை நெய்த்தோட தட்டில் எடுத்து போட்டுங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்படியே இப்படி அப்படியே அமுத்தி கூட ஆறத்துக்குள்ளே ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் நெய் தடவி நிற்கிறேங்க. அதில் வந்து அப்படியே பீஸ் போட்டுடலாம். எந்த ஷேப் போடணுமோ அந்த ஷேப்புங்க. 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. நம்ம வெறும் சர்க்கரை அதுக்கப்புறம் தேங்காய் இருந்தால் போதும், நல்லா அது செஞ்சிடலாம். அதுக்குள்ளே செட் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்து கொட்டி பீஸ் போடுறதுக்குள்ள இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி போயிடும் பர்ஃபி. கடையில் விற்கிற மாதிரியே இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பொற்கொடி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.